பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். 118 சங்கீதம் 24 வசனத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறார். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். இந்த நாள் என்ன நாள்? சில சொல்லுவாங்க இந்த நாள் நல்ல நாள் கெட்ட நாள், இந்த நாள் இது செய்யக்கூடாது இது சரியில்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளையும் உண்டாக்கினவர் கர்த்தர், வானத்தை பூமி உண்டாக்கின தேவன். இந்த நாளை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருந்த ஆண்டவர் சொல்கிறாரு, இது கர்த்தர் உங்களுக்கென்று உண்டு பண்ணின நாள், இந்த நாளிலே மகிழ்ந்து களி கூறுங்க. ஏன் தெரியுமா? இந்த நாளில் உங்களுக்கு தேவன் விசேஷத்தை ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்து ஒரு அதிசயம் செய்து உங்களை மகிழ பண்ண போகிறார். இது கர்த்தர் உங்களுக்கென்று பிரத்யேகமாய் உண்டு பண்ணி இருக்கிற நாள். இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்குறீங்க, அந்த காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா இந்த நாள் முடிகிறக்குள்ள ஒரு அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். ஏன்னா இந்த நாளுக்குரிய ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். எந்த நாளும் நீங்கள் காலையில் எழும்பும் போது இது கர்த்தர் எனக்கு உண்டு பண்ணின நாள், நான் மகிழ்ந்து களி கூறுவேன், எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வான்னு விசுவாசித்தீங்கன்னா கட்டாய அற்புதம் நடந்துவிடும். அதற்காக இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். என்ன காரியம் வேணும் உங்களுக்கு? ஏதோ ஒரு காரியம் தேவை இருக்குல்ல, அதுக்காக குறிப்பாக ஜெபிக்க போகிறோம். இந்த நாள் அற்புதம் நடக்க போகிறது. ஆண்டவரே, இது எனக்காக எங்களுக்காக நீர் உண்டு பண்ணின நாள், என்னுடைய வாழ்க்கையில எங்க குடும்பத்துல இந்த நாள்ல இந்த அற்புதம் நடக்க போகிறது நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தோடு அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். அந்த அற்புதங்களை கண்டு மகிழப் போகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.